Now we see part 124, f square plus y square equal to 16 என்ற வட்டத்திற்கும் y square சமம் rs என்ற பரவளைவுக்கும் இடையேயான பரப்பு காண்க. Find the area of the region common to f square plus y square equal to 16 and y square equal to 6s. Now for this we have to find the point of intersection. இந்த விட்டும் புள்ளியை கண்டுபிடிக்கணும். அப்ப x square plus y square equal to 16. So x square, y square இருக்கிறதுல you can write 6x because y square equal to 6x. Plus 16 இந்த பண்ணுறதுல minus 16 equal to 0. So that means you are finding x plus 8, then x minus 2 equal to 0. So x equal to minus 8 comma 2. இப்போ இந்த x equal to minus 8 comma 2 வை இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். So y square equal to 6x equal to 6 into for x minus 8 போட்டோம்னா இங்க ஸ்கொயர் வரனால இமேஜினரி ரூட் ஆயிடும். So இமேஜினரிங்கிறப்ப அதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். So இது வேண்டாம். We are taking 2. So 12. So y equal to root of 12. If you take root of 12, 4 into 3. So 2 root 3. So we are getting plus or minus 2 root 3. Now the point of intersection is for x point you have substituted 2 comma plus 2, 2 root 3 and 2 comma minus 2 root 3. So if a point of intersection கண்டுபிடிச்சது, x square equal to y square equal to 16 radius r வந்து 4. So அது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். சம் வந்து கொஞ்சம் ஹெக்ஸ் கொஞ்சம் பெருசா வரும். So you are drawing x equal to 4. ஏன்னா இங்க 16 ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ இதை வந்து 4 ஸ்கொயர் என்ன, தட் மீன் ரேடியஸ் வந்து 4. அப்ப ரேடியஸ் 4 குறிப்பு இது 4,0, இங்க 0,4. இப்ப பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து 2 √3. இப்போ பராபோலா, இது பராபோலா, இது வந்து பரவளைவு. பரவளைவும் இந்த வட்டமும் கட் பண்ணிக்கிற பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ 2,2√3. 2 இங்க வருதுன்னு இங்க 2√3 இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப எக்ஸாக்டா மார்க் பண்ணாட்டையும் கூட ஓரளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து 2,-2√3 இந்த இடத்துல 2,-2√3. அப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 6x னா இந்த மாதிரி வரும். இது வந்து பரபோலா. இந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஓ ஏ பி சி. சோ வி வாண்ட் டு ஃபைண்ட் தேவையான பரப்பு, ரிக்வயர்ட் ஏரியா ஈக்குவல் டு தேவையான பரப்பு ஓ ஏ பி சி. இதுதான் தேவையான பரப்பு. அப்ப இது ரெண்டு பார்ட்டா ஸ்பிளிட் பண்றதுக்கு இந்த ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள், தட் மீன்ஸ் அரைவட்டத்தின் பரப்பளவு மைனஸ் இந்த புள்ளி வைத்த பாகத்தின் பரப்பளவு, இதெல்லாம் நமக்கு அன்வான்ட். நமக்கு தேவையானது ஓ ஏ பி சி. இந்த டார்க்கா இப்ப சேவ் பண்ற பத்தியா, இந்த பார்ட் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன, 2. இந்த பக்கம் இருந்து நமக்கு 2 கிடைக்குது. இதுல தேவையான பரப்பு ஓஏபிசி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டாட் வித் இந்த பார்ட் வந்து நம்ம மைனஸ் பண்ணிடணும், சப்ராக்ட் பண்ணிடணும். இந்த ரெண்டு பார்ட்டையும் எடுத்துட்டோம்னா ஓஏபிசி கண்டுபிடிக்க முடியும். அப்போ அரைவட்டத்தின் பரப்பளவு, அரைவட்டத்தின் பரப்பளவு மைனஸ், இப்ப இந்த ரெண்டுமே வந்து சமச்சீர் தன்மை உடையது, சிமெட்ரிக்கலா இருக்கு. இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் சிமெட்ரிக்கலா இருக்கு. அப்போ 2 times of 1, 2 இன்டெகிரல். இப்ப இது வந்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு x ஆக்சிஸ் எடுக்கிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு x ஆக்சிஸ் எடுக்கிறப்போ இந்த லிமிட் வந்து x லிமிட் 0 to 2. இதுதான் ஈஸி. இங்க வித் ரெஸ்பெக்ட் டு x ஆக்சிஸ்னா இந்த கை வச்ச பகுதி,
இந்த கைவிட்டு பகுதியில இந்த டாட் வச்சிருக்கா இந்த ஏரியாவை நம்ம மைனஸ் பண்ணணும். இப்ப இந்த ஏரியால பாத்தீங்கன்னா யூஸ்வலா நம்ம எபோவ் பிலோ மேல் கீழ் அப்படின்னு இருக்கிறோம். எபோவ்ங்கிறது இது, இது வந்து எபோவ் தட் மீன்ஸ் மேல், இந்த இது வந்து பிலோ, இது வந்து கீழ், இந்த பகுதி வந்து கீழ். அதாவது இப்படி வருது இல்லையா, இது வந்து கீழ், இந்த சர்க்கிளோட கண்டினியூஷன் வந்து இல்லையா இது வந்து மேல். இந்த சர்க்கிளோட கண்டினியூஷன் இது மேல், இந்த பரவளை வந்து இல்லையா இது வந்து கீழ். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம கை இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல வச்சுக்கணும். இதுக்கு எபோவா இருக்கிறது இது, பிலோவா இருக்கிறது இங்க. லிமிட் வந்து ஜீரோல ஆரம்பிச்சு இதோட எக்ஸ் லிமிட் என்ன டூ. வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ் இருக்கிறது விட இதான் ஈஸி. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸை பொறுத்து நம்ம இப்ப இன்டெகிரேட் பண்ண போறோம். அதனுடைய லிமிட் வந்து லோயர் லிமிட் ஜீரோ, அப்பர் லிமிட் அப்படியே வா. இங்க அப்பர் லிமிட் எக்ஸ் லிமிட் என்ன டூ, எக்ஸ் லிமிட் தான் இருக்கிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் பண்றப்போ டேக்கிங் எக்ஸ் லிமிட், இதனுடைய எக்ஸ் லிமிட் ஜீரோ. ஏன்னா ஜீரோ ஜீரோ அப்படிங்கிறப்போ இதோட எக்ஸ் லிமிட் ஜீரோ, தென் இந்த பக்கம் வர எக்ஸ் லிமிட் டூ. இந்த டாட் வச்சதுல இந்த மேல இருக்கிற கர்வ் வந்து வட்டம், இந்த கீழே இருக்கிற கர்வ் வந்து பரவளையம், இது வந்து சர்க்கிள், இது வந்து பரவளையம். இத மைனஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா இது ரெண்டும் சிமெட்ரிக்கலா இருக்கு, சமச்சீர் தன்மை இருக்கிறதுனால டூ டைம்ஸ் ஆஃப் எனி ஒன் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணிட்டோம்னா ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் மைனஸ் டூ டைம்ஸ் ஆஃப் திஸ் பண்ணோம்னா நமக்கு ரெக்கயர்ட் ஏரியா கிடைக்கும். அப்ப இதோட லிமிட் வந்து ஜீரோ டு டூ. தென் இங்க மேல வருது எஃப் ஆஃப் எக்ஸ், இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், திஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், அண்ட் திஸ் பரவளை வந்து ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ், இந்த இடத்துல என்ன வரும் டிஎஸ், எக்ஸ் லிமிட் எடுத்ததுனால இந்த இடத்துல டிஎக்ஸ் கொண்டு வந்தாங்க. சோ ஈக்குவல் டு அரைவட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர் பை டூ மைனஸ் டூ இன்டெக்ரல் ஜீரோ டு டூ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்ஸ்டி. சோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்ஸ்டி மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், சாரி ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். நம்ம என்ன எழுதுறோம், ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சிக்ஸ்டீன் கூட எப்படி எழுதிக்கலாம், ஃபோர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ், ரூட் ஆஃப் சிக்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ், ஸோ ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் ரூட் சிக்ஸ் ரூட் எக்ஸ் இங்கே டிஎக்ஸ். எழுதி முடிச்சப்பாடு பாக்கணும். இங்க வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அப்ப இந்த வேரியபிள் எல்லாம் எக்ஸ்ல இருக்குதா அப்படின்னு பாத்துக்கோங்க. ஒய்யே வரக்கூடாது, இங்க டிஎக்ஸ் இருந்தா நோ ஒய் அட் ஆல். சோ ஈக்குவல் டு பை இன்ட்டு இடம் பத்தாது, சோ இங்க இருந்து எழுதிக்கிறோம். சோ பை இன்ட்டு ஆறு எவ்வளவு ஃபோர் இல்லையா, சோ ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன் பை டூ மைனஸ் டூ பிராக்கெட், இது நம்ம ஃபார்முலா தெரியும், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பை டூ இன்டு ரூட் ஆஃப் ஃபோர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சைன் இன்வர்ஸ் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. இது வந்து இதோட ஃபார்முலா, எக்ஸ் பை டூ இன்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ இன்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ மைனஸ் இதுக்கு நம்ம ரூட் சிக்ஸ், இதுக்கு நம்ம எப்படி எழுதுவோம், ரூட் எக்ஸுக்கு எக்ஸ் பவர் ஹாஃப் பிளஸ் ஒன் பை ஹாஃப் பிளஸ் ஒன், ஹாஃப் பிளஸ் ஒன் எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ரூட் எக்ஸ், ஏன்னா எக்ஸ் பவர் ஒன்னு எக்ஸ், எக்ஸ் பவர் ஹாஃப் எக்ஸ் ரூட் எக்ஸ், இது த்ரீ பை டூ வருமா, அதை வந்து டூ பை த்ரீ நம்ம திருப்பி எழுதிக்கலாம். லிமிட் என்ன கிடைக்கும் நமக்கு, ஜீரோ டு ஜீரோ டு டூ. ஸோ ஈக்குவல் டு இது கேன்சல் பண்ணுங்க, எயிட் பை மைனஸ் டூ பிராக்கெட், இப்ப லிமிட்ட அப்ளை பண்ணும், அப்புறம் டூ பை டூ ரூட் ஆஃப் ஃபோர் ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ என்ன வரும், சிக்ஸ்டீன் பை டூ, ஏ ஈக்குவல் டு ஃபோர், ஸோ ஏ ஸ்கொயர்னா சிக்ஸ்டீன் பை டூ, தென் சைன் இன்வர்ஸ் ஃபார் எக்ஸ் யூ ஆர் ரைட்டிங் டூ பை ஏ இஸ் ஃபோர்,
இங்க 16 இருக்கு இல்லையா, 16 வந்து 4 ஸ்கொயர், தட் இஸ் a ஸ்கொயர். சோ a equal to 4. Then minus root 16. For x you are writing 2 root 16 இல்ல 6 கூட ரூட் 2 இன்டு ரூட் 3 எழுதிக்கிறோம். தென் ஃபார் எக்ஸ் ஆர் ரைட்டிங் 2 ரூட் 2 இன்டு ஃபார் எக்ஸுக்கு 2, இங்க ரூட் எக்ஸுக்கு ரூட் 2, தென் 2 பை 3 மைனஸ் லோயர் லிமிட் போட்டால் எல்லாமே கம்ப்ளீட்டா 0 ஆயிடும். ஸோ ஈக்குவல் டு 8 பை மைனஸ் 2, இது கேன்சல் ஆயிடும். 4 ஸ்கொயர் 16, 2 ஸ்கொயர் 4, 16 மைனஸ் 4 12, ரூட் ஆஃப் 12 2 ரூட் 3 அப்படின்னு எழுதிக்கலாம். பிளஸ் 8 இன்ட்டு இது கேன்சல் பண்ணோம்னா 1/2, சைன் இன்வர்ஸ் 1/2 5/6, தட் மீனோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஈக்குவல் டு அதோட ஆங்கிள் என்ன ஒரு வேலியன் மெஷர் வந்து 5/6. ஸோ யூ ஆர் ரைட்டிங் 5/6, இதை கேன்சல் பண்ணினா 4 டைம் இது 3 டைம் மைனஸ் இந்த ரூட் எடுத்தினா 2, இங்க 2 × 2 = 4, 4 × 2 = 8. ஸோ 8√3/3, இந்த லிமிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 8/5. இப்போ இந்த 2-வை உள்ள எடுத்துக்குவோம். அப்போ மைனஸ் 2 × 2 = 4 ரூட் 3 பிளஸ் மைனஸ் இங்க மைனஸ் இருக்கு 4 × 2 = 8. ஸோ 8/3 இதில் என்ன இருக்கு 5, தென் இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஸோ 8 × 2 = 16 ரூட் 3/3. இப்போ இது கம்பைன் பண்ண பண்ணா 8 × 3 = 24, 24 − 8 இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 24 மைனஸ் 5 மைனஸ் 8/5/3. இப்போ இது கம்பைன் பண்ணா 3 × 4 = 12 மைனஸ் 12√3, இந்த என்ன இருக்கு பிளஸ் 16√3 இங்க பை 3. அப்புறம் இதுக்கு நமக்கு 16. ஸோ 16/5/3 தென் மைனஸ் இங்க கிரேட்டர் 4 × 3 = 12, அப்ப கிரேட்டர் நம்பர் சைன் வந்து இங்க பிளஸ். அப்போ 4√3/3, இதுல ரெண்டுலயுமே 4/3 காமனா இருக்கு. ஸோ இப்ப டேக் இட் காமன் 4/3 வெளியில் எடுத்துட்டோம்னா இங்க 4/5 + √3² யூனிட் சதுர அளவு. இட்ஸ் எஸ் ஆன்சர் ஃபார் திஸ் 4/3 4/√3. ஸோ திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். இங்க நம்ம ரொம்ப கவனமா வச்சுக்க வேண்டியது இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த லிமிட் வந்து இங்க வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சஸ் பண்ணாதான் இந்த சமுக்கு ஈஸியா இருக்கும். இதோட எக்ஸ் லிமிட் 0, இதோட எக்ஸ் லிமிட் வந்து 2. ஸோ 0 to 2 போட்டு இந்த மாதிரி போடணும். கொஞ்சம் கஷ்டம் இருக்கு, வேற வழியே இந்த சம் வந்து எப்படி போட்டாலும் ஸ்டெப்ஸ் வந்து இந்த இதுக்குள்ளதான் இருக்கும். தேங்க்யூ ஃபார்